ஓம் சாந்தி நாம் சக்திசாலி ஆத்மாக்களாக அதாவது தேவி தேவதைகளாக மீண்டும் இந்த உலகத்தில் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து நாம் மீண்டும் தேவிகி தேவதைகளாக அதாவது தெய்வங்களாக இப்போது வழிபட்டு கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட தூய்மையான பதினாறு கலைகளையும் நாம் எப்படி நிரப்புவது என்பதை பற்றி நாம் இன்றைய பதிவிலே பார்ப்போம் ராஜயோகம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இறைவன் அந்த இறைவனே வந்து நம்முடைய உண்மையான சக்திகளை இப்போது நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்றார் நாம் எல்லோருமே சக்திசாலிகளாக ஆத்மாவில்தான் சக்தி இருக்கின்றது அந்த சக்தியை நாம் இழந்துவிட்டோம் பதினாறு கலைகளையும் நாம் இழப்பதற்கு காரணம் நாம் எண்பத்தி நான்கு பிறவிகளை அதிகபட்சமாக எடுத்து எடுத்து இப்போது நம்முடைய பேட்டரி சார்ஜ் இழந்துவிட்டது நம்முடைய அதாவது நம்முடைய பேட்டரி எண்பத்தி நான்கு உடல் என்ற காரில் சென்றதால் நாம் டல்லாகி களைப்பாகிவிட்டோம் இப்போது நாம் மீண்டும் தந்தையின் நினைவின் மூலமாக நம்முடைய பேட்டரியை சார்ஜ் செய்ய வேண்டும் அதாவது இந்த உலகத்தில் நாம் யாரோடும் சண்டை சச்சரவோடு இல்லாமல் பந்தனம் இல்லாமல் அனைவருடமும் அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நம்முடைய பேட்டரி சார்ஜ் ஆகும் நாம் தந்தையின் நினைவிலே இருக்க இருக்க நம்முடைய பல பிறவிகளின் பாவங்கள் எரிந்து நாம் தூய்மையான ஞானத்தை கேட்பதனால் நம்முடைய பேட்டரி மீண்டும் சக்திசாலியாக மாறும் நம்முடைய பேட்டரியை சக்திசாலியான பேட்டரியாக சக்திசாலியான ஆத்மாவாக நாம் மாற்றுவதற்கு நாம் தந்தையின் நினைவிலிருந்து இந்த தந்தையின் ஞானத்தை புரிந்து கொண்டு நாம் தூய்மையாகி மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து நாம் அனைவரையும் தூய்மையாக்க வேண்டும் நம்முடைய பார்வை தூய்மையானதாக இருக்க வேண்டும் நாம் அனைவருமே சகோதரன் சகோதரியாக இருக்க வேண்டும் ஒருபோதும் விகாரத்தின் பார்வை நமக்கு இருக்கவே கூடாது நம்முடைய பார்வையில் எந்த ஒரு சஞ்சலமும் இருக்கக்கூடாது நாம் தந்தையிடம் இப்போது ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் நாம் ஒருபோதும் நமக்குள் கருத்து வேறுபாட்டில் நாம் வேறுபடக்கூடாது நாம் பரந்த மனமுடையவர்களாக ஆகி அனைவருக்கும் இந்த சேவையை செய்ய வேண்டும் நம்முடைய உடல் மனம் பொருளால் மிக மிக பணி உடையவர்களாக ஆகி நாம் இந்த ஞானத்தை சேவையாக செய்து அனைவரையும் இந்த நரகத்திலிருந்து தூய்மைப்படுத்த வேண்டும் தந்தையின் ஞானத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் சுலோகன் அதாவது நம்முடைய கவனம் கவனம் என்ற காவல்காரன் நமக்கு சரியாக இருந்தால் அதீந்திரிய சுகம் என்ற பொக்கிஷத்தை நாம் அடைந்து விடலாம் ஓம் சாந்தி அனைவரும் தந்தையின் நினைவில் இருப்போம் மீண்டும் நம்முடைய ஆத்மாவை சக்திசாலியாக பதினாறு கலைகளையும் நிரப்பி நாம் தூய்மையானவர்களாக மாறி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சகோதர ஆத்மாக்களையும் தூய்மையாக்கி இந்த உலகத்தை மீண்டும் சொர்க்கமாக மாற்றுவோம் Om shanti Om shanti Om shanti